தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படுமா என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் தன்னிச்சையாக இயக்க வேண்டிய அனைத்து அமைப்புகளையும் தன்வசப்படுத்தும் வகையில் சட்டம் கொண்டு வருவதுதான் பாஜகவின் பாணியாகும் என்றும் அதுதான் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திலும் நடந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி தான் வசதிக்கேற்ப சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயகத்தின் முகமாக இருக்க வேண்டியதாகும் அந்த தேர்தல் ஆணையத்தை தனது வசதிக்கு ஏற்ப வளைத்துவிட்டது பாஜக அரசு என்று முரசொலி விமர்சித்துள்ளது பிரதமர் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் தேர்தல் ஆணைய குழு உறுப்பினர்களை நியமிக்கும் தற்போதைய அமைப்பு மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என்று இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அப்போதைய பாஜக தலைவர் அத்வானி கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி அதை இன்று பாஜக அரசு சட்டமாக்கியதையும் குறிப்பிட்டுள்ளது பஞ்சாப் மாநில அதிகாரியான அருண் கோயல் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் திடீரென பதவி விலகினார் மறுநாளே இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அதாவது தேர்தல் ஆணையராக இவரை நியமிப்பதற்காகவே பதவி விலக வைத்துள்ளார்கள் அருண் கோயல் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்கு தாக்கல் செய்தார்கள் இதுபோன்ற முக்கியமான பணியிடத்துக்கான தேர்வை கொலீஜியம் போன்ற அமைப்புதான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்களின் நியமனமானது சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் கோரிக்கையாகும் இந்த வழக்கில் அரசியல் சாசன அமர்வு தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நீதியரசர் கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை வெளியிட்டுள்ளது பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய மூவர் அடங்கிய குழுதான் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் இக்குழுவின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய வேண்டும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் இல்லை என்றால் தனி பெரும்பான்மையுள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் வரை இந்த நடைமுறை தொடரும் ஜனநாயகத்தில் தேர்தல் எந்தவித சந்தேகமும் இன்றி நியாயமாக நடைபெற வேண்டும் புனிதத்தன்மை காக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் சட்டப்படி செயல்பட வேண்டும் நியாயமற்ற முறையில் செயல்பட முடியாது நியாயமான தேர்தலை தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்ய முடியவில்லை என்றால் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்கும் சட்ட விதிகளின் கீழ் அளிக்க உத்தரவாதங்கள் சிதைந்து போகும் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று இருபத்தி நான்காவது பிரிவில் தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றம் நிறைவேற்றவில்லை என்று அரசியல் சாசன அமர்வு கூறியது உச்சநீதிமன்றத்தின் மீது மரியாதை இல்லாத பாஜக அரசு என்ன செய்தது என்றால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டது அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பதற்கு பதிலாக ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என்று மாற்றிவிட்டார் பார்த்தால் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் மூவர் குழுவில் இருவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவராக இருக்குமாறு பார்த்துக் கொண்டார்கள் ஏற்ப சட்டத்தை வளைத்துக் கொண்டார்கள் என்று ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத போக்கை முரசொலி விமர்சித்துள்ளது தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று என்பது மக்களவையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது டிசம்பர் பனிரெண்டு அன்று மக்களவையில் நிறைவேறியது மக்களவையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வைக்கப்பட்டது மக்களவை உறுப்பினர்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டதால் அது பாஜகவுக்கு வசதியாக போய்விட்டது எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேவால் பேசினார் மசோதா நிறைவேறிவிட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அமைச்சரை நியமிப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை தனது கைப்பாவையாக ஆக்க முயற்சித்துள்ளார் பிரதமர் மோடி என்று முரசொலியின் தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது ஒன்றியரசின் அரசின் இந்த சட்ட திருத்தம் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான முடிவு என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரோஹிந்தன் பாலி நாரிமன் எச்சரிக்கை விடுத்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நடைமுறையில்தான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கப் போகிறார்கள் என்றால் அந்த திருத்த சட்டத்தால் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் கடுமையாக பாதிக்கப்படும் அதை நீக்கவில்லை என்றால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் எனவே உச்சநீதிமன்றம் இந்த சட்ட திருத்தத்தை தன்னிச்சையானது என்று அறிவித்து ரத்து செய்ய வேண்டும் என்று மும்பையில் நடைபெற்ற ஒரு விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரோஹிண்டன் பாலி நாரிமன் பேசியிருக்கிறார் என்றும் இதனை உச்சநீதிமன்றம் செய்ய வேண்டும் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது